ஹே ஹாய் கைஸ், நாம இப்ப பாக்க போறது த ரிங்ஸ் ஆஃப் பவரோட தேர்ட் பார்ட், அடார். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட இரண்டு பார்ட்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த பார்ட்ல அலைஞ்சு திரிஞ்சவங்க எங்க போய் கரை ஒதுங்கினாங்க, எங்க அடைக்கலம் புகுந்தாங்க அப்படிங்கறத பத்தியும், அடார்னா யாரு அப்படிங்கறத பத்தியும் நாம பாக்கலாம். போன எபிசோட்ல அரண்டிர ஒரு மரத்து கிளையில ஏதோ ஒரு கைகள் வந்து இழுத்துட்டு போச்சு இல்லையா, அது ஆர்க்ஸ் இனத்தை சேர்ந்ததுகள். அவங்க இப்ப அண்டர் கிரவுண்ட் வழியாகவும் ஷேடு வழியாகவும் காட்டு வழியாகவும் தான் உலகத்துக்குள்ளயும் பூமிக்குள்ளயும் நகரத்துக்குள்ளயும் பூந்துட்டு இருக்காங்க. அவங்களால சூரிய வெளிக்கு முன்னாடி டைரக்டா வர முடியாது. மோரால் ஜாம்பி மாதிரியே இருக்காங்க. இவனை கைது பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வெயில போட்டு வதைக்கிறாங்க. அங்க இதற்கு முன்னாடியே நிறைய மக்களை கைது பண்ணி வேலைக்கு ஆட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதையோ தேடுற மாதிரி தெரியுது. மயக்க நிலையில இருக்கிற அரவுண்டீர் கண் விழிச்சு பாக்குறான். ஆல்ரெடி அங்க வாட்ச் வார்டனும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்காங்க. பெரிய பெரிய சங்க
போயிருக்காங்க. எங்க இருக்க, எந்த கப்பல்ல இருக்கேன்னு கிளாட்ரியல் கேள்வி கேக்குறான். கொஞ்ச நாள்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க, உங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் தலைவன் சொல்றான். கப்பல் ஒரு கோட்டை மாதிரி இருக்கிற பெரிய அரண்களால மூடப்பட்ட ஒரு ஊருக்குள்ள போகுது. அங்க ரொம்ப ரம்யமான காட்சிகள், அழகான சிலைகள்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோட்டைக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் நுழைஞ்சிடவும் முடியாது, வெளியில வரவும் முடியாது. அழகான பாதுகாப்பான ஐலாண்ட் கிங்டம் ஆஃப் நியூமினார் அப்படிங்கிற கிராடியல். அந்த ஊரோட முன்கதை சுருக்கம் என்னன்னா, அவங்க எல்ஃப்ஸ் தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னோர்கள் எல்ஃப்ஸோட ஒற்றுமையா இருந்திருக்காங்க. பட் இப்ப எல்ஃப்ஸ் கூட எந்த ஒரு நட்பும் இல்லாததுனால எல்ஃப்ஸ்னாலே வேண்டாம், இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்ப்பா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆல்மோஸ்ட் சிறை பிடிச்ச மாதிரிதான் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஷிப்போட கேப்டன் எலண்டில் இவங்களை கூட்டிட்டு ராணி கிட்ட போறாரு. ராணிக்கு பேர் அதிர்ச்சியா இருந்தாலும் மூஞ்சில காட்டிக்கவே இல்ல, அவ்வளவு கம்பீரமான தோற்றத்தோட அந்த ராணி இருக்காங்க. கிளாட்ரியல் குயின் ரெகன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா, அவ யாரு, எங்க இருந்து வந்தா அப்படின்ட்டு. பக்கத்துல இருக்க ஹால்பிரன் ஒரு ஹியூமன்ங்கிறதுனால எப்படி ஒரு ஹியூமனும் எல்ஸும் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. அர்ச்சேலா கடல்ல மீட் பண்ணோம், எங்களை இங்க கப்பல்ல கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கிளாட்ரியல் சொல்ல, கிளாட்ரியல் என்ன கொண்டு போயிட்டு கப்பல்ல எங்க ஊர்ல விட முடியுமா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் முடியாது, நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களை நான் வரவேற்கிறேன்னு, உங்க வரவேற்பு எனக்கு தேவையில்லைன்னு, காவலர்களை இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராணி உத்தரவிட, டக்குன்னு ஹால்பிரன், நண்பர்களே நாங்க இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம், தங்கலாம் ஆனா போக முடியாது அப்படின்ற மாதிரி ராணி சொல்லணும்னு, சரி ஓகே நாங்க தங்குறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கான முடிவை நீங்க எடுங்க அப்படின்ற மாதிரி ஹால்பிரன் சொல்ல, ஆனா கேட்டு இங்க மூணு நாள் தங்குறேன் அப்படின்றதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கிளாட்ரியல் கேட்க, என்னோ வந்தோன்னு தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், பகைச்சுக்கிறேன், நம்ம கிட்ட ஆயுதமும் கிடையாது பகையும் கிடையாது, நம்ம இங்க இருந்து போறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், டக்குன்னு அவங்க ஏதாவது வேற ஏதாவது முடிவு எடுத்து நம்ம அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்கன்னா அதெல்லாம் முடியாது, நீ கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இரு, தப்பிக்கிறதுக்கான வழியை பாக்கலாம், பொறுமையா பாக்கலாம்ன்ற மாதிரி புத்திசாலித்தனமா ஹால்பிரன் சொல்ல, அவங்களும் அங்கேயே தங்கிடுறாங்க. இந்த பக்கம் ராணியும் அமைச்சரும் பேசிக்கிறாங்க, யாரு இவங்களை கூட்டிட்டு வந்ததுன்னு, எலண்டில். எலண்டில் யாருன்னு, கடல் பாதுகாவலன் கப்பலோட்டின்ற மாதிரி சொல்றாங்க, கேப்டன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் இவங்க பையன் இந்த வேலையை, இவன் ஒரு உயர்ந்த குடியில பிறந்தவன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல எலண்டரோட மகன் இசுதூரை காட்டுறாங்க. அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட படகுலையும் கப்பலையும் அவன் பயணப்பட்டு அதை பழக்கப்படுத்திட்டு இருக்கான். அவன் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த வெஸ்ட் ஷோர் பக்கம் போயிட்டு திரும்பி வர்றது வழக்கமா வச்சிருக்கான். கரை ஒதுங்கினோட அவளோட தங்கச்சி அந்த இடத்துக்கு வரா. எரின் வந்தோன்னு அவகிட்ட பேசிட்டு முதல்ல நீ ஏன் இங்க வந்தன்ற மாதிரியும் கேக்குறான். அதே மாதிரி அந்த கோட்டைக்கு முன்வாயில பெரிய ஒரு வெள்ளையான மரம் இருக்கு, அதோட இலைகள்லாம் கொட்டுறதா ராணி சொல்றா. இது நம் முன்னோர்களோட கண்ணீர், இந்த இலைகள் கொட்டுச்சுன்னா ஏதோ ஒரு ஆபத்து நெருங்குதுன்னு அர்த்தம், என்னன்னு சரி வர பாருங்க அப்படின்ட்டு சொல்ல, அடுத்த சீன்ல கேப்டன் எலாண்டில கூப்பிட்டு விசாரிக்கிறான். எலாண்டின்னா உங்க பேருக்கு அர்த்தம் என்னன்னு, நீங்க எல்ஃப்ஸ் கூட நட்புறவா இருக்கீங்களா அப்படின்ட்டு டவுட்டா கேக்குறான். இல்ல நான் கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் கரை ஒதுங்கி இருக்கிறத பார்த்தேன், அவங்களை என்ன பண்றதுன்னு தெரியல, காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன், நீங்க தான் இதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு எல்ஸ் கூட்டிட்டு வந்திருக்க, ஒரு ஆபத்தை கூட்டிட்டு வந்திருக்கன்றது உனக்கு தெரியுமா, நடந்தது நடந்துருச்சு, இவங்க இருக்கிற இந்த காலங்கள்ல நீதான் அவளை பாதுகாப்பா பாத்துக்கணும், அவ எக்காரணத்தை கொண்டு எஸ்கேப் ஆக கூடாது, அவ எஸ்கேப் ஆகி போனானா நீதான் பொறுப்புன்ற மாதிரி ராணி உத்தரவிடுறா. பெரிய வாள் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த வாள் அவர்கிட்ட கொடுக்கறா. பட் எந்த ஒரு வார்த்தையும் பேசல. நியூமினோர்ல இருந்து அப்படியே சவுத்லாண்ட்ஸ் காட்டுறாங்க. அங்க நம்ம அரௌண்டீரை புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, ஆர்க்ஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பிளான் போடுறாங்க. அவங்க அங்க இருக்கிற மண் எல்லாம் நோண்டி நோண்டி என்னத்தையும் தேடிட்டு இருக்காங்க. மார்கோத்தை பத்தி ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நிலவிட்டு இருக்கு, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்னு நினைக்கிறேன், இவன் இந்த விஷயத்தை தேடிட்டு இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு பெரிய ஆயுத மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே என்ன இங்க பேச்சு அப்படின்ட்டு ஒருத்தங்க வரா. நடுவுல வழியில ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்தை நம்ம நோண்ட கூடாது, இது கடவுளால படைக்கப்பட்டது, ஒரு உயிரை கொல்ற மாதிரி நம்ம சுத்தி நோண்டணும்னு அங்க இருக்க ஆர்க் ஒத்துக்க மாட்டேங்குது, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யற மாதிரி இவங்க மூணு பேரும் வாதாட டக்குன்னு அந்த இடத்துக்கு
ஒரு படைத்தலைவன் மாதிரி வரான். அவன் வந்துட்டு, நீங்க பேசினதுனால உங்களுக்கு நான் தண்ணி குடுக்கணும்னு விரும்புறேன், கொஞ்சம் தண்ணி குடிங்க, நீங்க தண்ணிய சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுவையில தண்ணி குடிக்கிறான். ராஜ்பாடன் ஃபர்ஸ்ட் அதை குடிக்க, நெக்ஸ்ட் அரௌண்டீர் குடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து மெடஹோர் அதை குடிக்க நினைக்கிறீங்க, அப்படியே கழுத்தை வெட்டிடுறாங்க. அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். பழி வாங்கிட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும், தப்பிச்சா மட்டும்தான் நம்மளால இவங்கள திரும்ப அழிக்க முடியும், யாராவது ஒருத்தவங்க தப்பிச்சா போதும், நம்ம பெரும்படையை கூட்டிட்டு வந்து இவங்க மொத்தத்தையும் அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. அவங்க சூரிய வெளிச்சத்துல வெளியில வரமாட்டாங்க, அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் தப்பிக்க முடியும் மத்தியான டைம்ல. இவங்க பேசுறத பார்த்து, பேச்செல்லாம் வேண்டாம், முதல்ல அந்த மரத்தை வெட்டுங்கன்னு நான் போய் வெட்டுறேன் அப்படின்ட்டு அரௌண்டீர் போறான். அவன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல இந்த பக்கம் கிளாட்ரியல் எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு நினைச்சு சிப்பாய்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஷோர் கிட்ட வந்துடுற, சீ ஷோர் கிட்ட. அந்த இடத்துல தப்பிச்சு போலான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடி கலண்டில் நல்ல பாய்மர கப்பலை பார்த்து, தப்பிச்சு போமா, நீ வந்து இந்த கடற்கரைய கூட தாண்ட மாட்ட அப்படின்னு சொல்றாரு. நான் இந்தியே போலான்னு நினைச்சேன், நீங்க நல்ல ஐடியா தான் கொடுக்குறீங்க, போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்ததுனால உனக்கு என்ன பாதுகாவலனா அமைச்சிருக்காங்க, நீ எங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு நினைச்சினா என்ன கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில ஹால் ஆஃப் ஃப்ளோரை பத்தி சொல்றாரு. ஹால் ஆஃப் ஃப்ளோர் எவ்வளவு தூரம் அப்படின்னு, குதிரையில போற தூரம் தான், சரி வா போலான்ட்டு ரெண்டு பேரும் குதிரையிலே போறாங்க. அங்க ஒரு பெரிய லைப்ரரி இருக்குங்க. இந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்ல தான் எழுதுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க லெதர் அது மாதிரி இலைகள் அதுல எல்லாம் எழுதி சுருட்டி சுட்டி வச்சிருக்காங்க. அங்க முக்கியமான தகவல்களும் இருக்கு. இந்த பக்கம் ஹால் பிராண்ட் கொள்ளு பற்றை இருக்கும் இல்லைங்களா, கத்தி எல்லாம் செய்வாங்களே, அந்த இடத்துல போய் எனக்கு வேலை இருந்தா கொடுங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும்னு, உனக்கான அங்கீகாரம் கிடைச்சா மட்டும்தான் எங்களோட சமூகத்துல நீ ஒருத்தனா இருந்தா மட்டும்தான் எங்களால சேர்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவன் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா, கொடுத்து வச்சிருக்க, எல் கூட வந்தாலும் உனக்கு தண்டனை எதுவும் கொடுக்காம உனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, நீ சந்தோஷமா சுதந்திரமா சுத்திட்டு இருக்கேன்னு அங்க இருக்க பொதுமக்கள் சண்டைக்கு வர, அதுல ஒருத்த என்ன பண்றான், கிட்டக்கு வந்து நெருங்கி பேச ஆரம்பிக்கிறான். உன் பேர் என்னன்னு, என் பேர் அப்பப்ப மாறிட்டு இருக்கணும், எவ்வளவு தூரம் மாறணும்னு நட்போட ஆழத்தை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்ல, அவங்க சங்கத்துல ஒருத்தரா இருக்கணும்னா அவங்க ஆடையில ஒரு முத்திரை இருக்கும், அந்த முத்திரை வந்து அரசவையில கொடுக்கப்படுற மாதிரி அதை எல்லாரும் அவங்களோட துணியில அணிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்கிட்ட இருந்து அதை எப்படியாவது சுடலாம் நீ திங்க் பண்ணுவாரு, எல்லாருக்கும் இன்னைக்கு சரக்கு ஃப்ரீ, இங்க இருக்க எல்லாரும் குடிச்சு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து அதை ஆடை போட்டுட்டு வந்துடுறான். அங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு, நீ திருடினது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவனை புடிச்சு அடி அடி நடிக்கிறாங்க. அந்த இடத்துல இவன் சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு போட சிப்பாய்கள்லாம் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இந்த இடத்த வடிவமைச்சது எல்ரோஸ் தான் அப்படின்னு சொல்ல, எல்ரோஸ் உங்களுக்கு தெரியுமான்னா, நல்லாவே தெரியும், அவரோட சகோதரர் எனக்கு ரொம்ப நட்பு அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றின்றா. முன்னாள் அரசருக்கு அந்த நன்றிய சொல்லுங்க, அவர் ஒருத்தனால தான் இந்த இடம் இன்னும் இடிக்கப்படாம இருக்கு, அவர் ரொம்ப நல்லவரா, எல்ஸ்க்கு உதவி செய்வாரான்னு, அவர் எல்ஸ்க்கு உதவி செஞ்சதுனால அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இங்க இருக்க கண்காணிப்பு கோட்டையில அவர் சொந்த நாட்டிலே அகதியா இருக்காருன்னு அப்படின்னு சொல்ல, அங்க வேலை செய்யற ஒருத்தர் ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. இது ஒரு உளவாளியோட தகவல், அதுல அந்த முத்திரை இருக்கு, மோர்கனோட முத்திரை. இது முத்திரை கிடையாது, இது ஒரு மேப் அப்படின்னு அப்பதான் அவ கண்டுபிடிக்கிறா. இந்த மேப் சதர்லாண்ட்ல சேர்ந்துதான் இருக்கு, ஹால்பன் கரெக்டா தான் சொல்லிருக்கான், நான் இத்தனை நாளா இதை முத்திரன்னு நினைச்சு உலகபுற தேடிட்டு இருந்தேன், என்ன எழுத்துக்கள்னு அவன் கேட்க, இது பிளாக் பீச் அப்படிங்கிறான். மோர்கத்தோட படைகளை ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அது எப்பயோ நடந்திருக்கும், அப்ப இருந்த சிறைச்சாலையில இருந்த உளவாளி ஒருத்த அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை நோட்ஸா எழுதிருக்கான், இவங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பிளான் மாதிரி இருக்கு, தீயசக்தி இதுவரை ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க பெரிய ராஜ்யத்தை உண்டு பண்ணி அவங்க ஓபனா வாழ்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, ஒருவேளை மோர்கோத் அதுல தோத்தா கண்டிப்பா அவனோட வாரிசு இதை தொடருவான், நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆடி போயிடுறா. சௌரான் உண்மையா திரும்பி வந்திருந்தா தெற்கு பிரதேசம் ஃபுல்லா ஆரம்பம் தான், அங்கதான் அவங்களோட ஆதிக்கம் இருக்குன்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க, அது உண்மைதான் இல்லையா, அங்க வந்துட்டாங்க இல்லையா. இந்த பக்கம் ஹாஃப் ஃபுட்ஸ் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாம் சுருட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு இடம்பெயர போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நூறு கிட்ட பாப்பி வந்து இதுக்கு மேல அவனுக்கு உதவி செய்யறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு கீப்பாட கட்டி கொடுத்து அவனை சவுத்லாண்ட்ஸ் பக்கமா அனுப்பிடலாம், ஏன்னா அவன மனுஷன் மாதிரியே தான் இருக்கான், அவன் ஸ்டார்ல இருந்து குதிச்சான்லாம் நீ திங்க் பண்ணிட்டு அவன் கூடவே இருக்காத, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்காத, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்றான். இல்ல, அவன் ஸ்டார்ல இருந்து தான் குதிச்சான், எப்படியா இருந்தாலும் அந்த சடாக்கோட புக்ல இருந்து அந்த ஸ்டாரோட பேஜஸ் இருக்குல்லையா அதை எடுத்து இந்த ஸ்டாரை எப்படி இவனுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ திருடலாம்னு நினைக்கிறா. இல்ல, நீ இவ எவ்வளவோ வார்ன் பண்றா, இருந்தாலும் இவ எடுக்க போறா, அந்த சடாக்கங்க தான் இருக்காரு. பாப்பி டக்குன்னு அவரை திசை திருப்ப இவ கொஞ்சம் பேஜஸ் கிழிச்சிட்டு வந்துடுறா. அடுத்து சடாக் வந்து மீட்டிங் போட போறாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்த பயணங்கள்ல யார் யாரை இழந்தோம், அதாவது இவங்க வந்து இங்க கேம்ப் போட்டாங்க இல்லையா அங்க யார் யாரை இழந்தோமோ அவங்க பெயரெல்லாம் சொல்லி கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க. அந்த சமயத்துல அந்த வளர்ந்த மனுஷன் அந்த இடத்துக்கு வரான், அங்க அந்த பேப்பரை இவ ஒளிச்சு வச்சிருக்கிறத எடுக்கிறான். என்ன பேப்பர்னு பார்த்தோம்னா அவனுக்கு நல்லா தெரியுது இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்தோன்றது, அவன் அதை தெரியாம அந்த நெருப்புல காட்டிடுறான், அது பத்திக்க ஆரம்பிக்குது, அதை அணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அணைக்கவே தெரியல, அணைக்காம பக்கத்துல இருக்க டேபிள தள்ளிவிட அங்க இருக்க
டென்ட்டாவோ மேல விட எல்லாரும் என்ன சத்தம்னு வந்து பாக்குறாங்க. டக்குனு அது எழுந்து நின்னோன்னா அது ஹைட்டுக்கு அந்த டென்ட்டோட சேர்ந்து எழுந்து நின்னா பூதம் மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நோரி அப்படின்னு கூப்பிடுது. நோரிய கூப்பிட்டோன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நோரி இது உன்னோட வேலை தானா, வேட்டிருக்கிற மனுஷனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்க, இது மாதிரி பண்ணி இருக்க, திருடி இருக்க அப்படின்னு அவன் மேல குற்றம் சாட்டுறாங்க. இருக்கவள கைவிடணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல தடாக்கு மனசு வரல. இல்ல இவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து வரலாம் எங்க கூட வேற இடத்துக்கு போறதுக்கு, பட் இவங்க கடைசியா வரணும்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அதுக்கு எங்களை ஒதுக்கப்பட்டவராவே நீங்க சொல்லலாமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் நோரி வந்து விடாம அவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கா. எப்படியாவது நம்ம கூட்டிட்டு போயிடலாம், நம்ம பாதுகாக்கலாம்ட்டு. அதெல்லாம் முடியாத காரியம், நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். நூற்றாண்டுகளா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும், பிரிஞ்சு போனா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பணும்னு ட்ரை பண்றாங்க. அந்த பக்கம் எலாண்டர் அவரோட குடும்பத்தோட கிளாட்ரியலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கிளாட்ரியலா, எப்படி அவளை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற கதையெல்லாம் கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ராணி எனக்காக பதவியும் உயர்வு கொடுத்திருக்காங்க, அவளை பாதுகாக்கிற பதவி. ஆனா அவளோ மிடில் இயர்த்துக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராணி என்ன போஸ்ட் கேப்டனா பதவி உயர்வு பண்ணிருக்காங்க, அவ இருக்கிற வரைக்கும் நான் அவளை கண்காணிக்கணும்னு. யார் அவளை கூட்டிட்டு போக போறா அப்படின்னு என்ன கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. உனக்கான பங்கன் ஒன்று நடத்தணும்னு நினைச்சா அதை நீ தள்ளி போட்டுட்டே இருக்க. நமக்கு மேற்கு கரைகள் வெஸ்ட் ஷோர்ல எதுவுமே நமக்கு இல்ல, அங்க போயிட்டு வர வேலை வச்சுக்காதன்னு சொன்னோன்னா அவன் அதை கேக்குற மாதிரி இல்ல. இங்க பாரு, ராணியோட படை வீரர்கள்ட்டெல்லாம் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காத, உனக்கு பதவி உயர்வு வேணும்னா கொஞ்சம் அடக்கொடக்கமா இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பனிப்பெண் வந்து உங்க பொண்ணுக்கு செய்தி வந்திருக்குன்னு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, எரின்க்கு கட்டுமானர் சங்கத்துல அவளை ஏத்துக்கிட்டாங்களாம், அதாவது என்ஜினியரிங் மாதிரிங்க, நான் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா. எனக்கு ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இசுல்தூர் திரும்ப அப்ளை பண்ண சொன்னா அதனால நான் அப்ளை பண்ண எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. திரும்பி பாக்குறா, அதுக்குள்ள அந்த பையன் போயிட்டுறான். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க, அமைதிக்கான தேடெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஊரை ரசிக்க போறேன் அப்படி இப்படின்னு கடைசியில ஜெயில கிடக்குறியே, நினைச்சதை விட ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீ சொன்னது சரிதான், உன்னோட நாட்டுக்கு அரசர் இல்ல, நீதான் வந்து அரசராக போற. நான் ஒரு முத்திரையை பார்த்தேன், அந்த முத்திரையை நீ போட்டிருக்க, சோ நீ ஓ நாட்டுக்கு போயிட்டு அரசராகிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு கிளாட்ரியல் சொல்றா. நீ என்ன ரொம்ப தப்பா கணக்கு போடுற கிளாட்ரியல், அந்த மாவீர நான் கிடையாதுன்னு ஹால்பிராண்ட் சொல்ல, எந்த போறதுக்கு எப்படி போக முடியும், நம்ம கிட்டதான் எந்த ஒரு படையும் இல்லைன்னா எல்லாம் மாறிடும் அப்படின்னு கிளாட்ரியல் ரொம்ப நம்பிக்கையா சொல்றா. அடுத்த பக்கம் அவங்க எல்லாம் ஓரிடம் விட்டு வேற இடத்துக்கு இடம் பெயர்றாங்க. நோரியோட ஃபேமிலிய மட்டும் கடைசியா வர சொல்லிருக்காங்க இல்லையா. பாப்பி மட்டும் ஒரு வண்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டே போறாரு. ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி உங்க ஃபேமிலி ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்கு, கிட்டக்கு போய் பாக்குறான். உங்க வண்டியை இழுக்க முடியாம வந்துட்டு இருக்காங்க, என்ன சுமதா வச்சிருப்பாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அவங்க அப்பாவுக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த சமயத்துல அந்த வளர்ந்த மனுஷன் வண்டிக்குள்ள இருந்து வெளியில வரான். இவனும் நம்ம கூட வரானா, அதான் வண்டியை இழுக்க முடியலையா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போது, சரி நீ எப்படியாவது என்ன ஏத்துக்கலாம்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறான் நூரி. அவனையும் ஏத்துக்கிறாங்க, ஏன்னா அவங்க பயணத்தை தொடர்றாங்க. இந்த பக்கம் சுட்டரிக்கிற வெயில், மத்தியான டைம் வந்தோன்னு செம்ம ஃபைட் பண்றாங்க. ரெண்டு செயினாலேயே எல்லாரையும் போட்டு அடிச்சு போடுறான், அவங்களோட கூடிசை எல்லாத்தையும் இடிச்சு விடுறான், ஏன்னா அப்பதான் அவங்க வெயில் பட்டு பொசுங்கி சாவாங்கன்ட்டு. அந்த சமயத்துல ஒரு விலங்கு அவுத்து விடுறாங்க பாருங்க, வாருங்க, அது நரி மாதிரியும் இருக்குது, பெரிய உருவத்துல இருக்கு, அப்படியே மனுஷனை ரெண்டு துண்டா கடிச்சு போடுது. அதை எதிர்க்கவே முடியல. அருண்டிர அதை அந்த வேர்களுக்கு நடுவுல போட்டு கட்டி அதை அதுக்குள்ள வச்சு அது வாயையும் கட்டிடுறான். வெளியில வர துடிச்சிட்டு இருக்கு. சமயத்துல வாட்ச் வார்டனும் இவனும் தப்பிக்கிறதுக்காக ஒரு மலை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்க மேல ஏறி போறாங்க. மேல ஏறி மரம் வெட்டுவான் இல்லைங்களா, அப்பயே மேல எப்படி இருக்கும்னு செக் பண்ணி பாத்துருப்பான். ஒரே பொட்டல் காடா இருக்கும். வாட்ச் வார்டன் ஃபர்ஸ்ட் ஏறி ஓடிட்டு இருப்பாரு, பின்னாடியே அருண்டிர ஏறி போகலான்ட்டு பாப்பான். திடீர்னு வாட்ச் வார்டர் நிப்பாரு, திரும்பி பார்த்தா அவரோட நெஞ்சில யாரோ அம்பு தச்சிருப்பாங்க. அடுத்த அம்பு அவரோட நெஞ்சிலே பாயும், அதே இடத்துல அவர் இறந்துறாரு. அதை பார்த்த அரௌண்டிர் நிலகுலைஞ்சு போய் மேலையும் ஏறாம கீழே குதிக்காம அப்படியே நின்றுட்டு இருப்பான். பின்னாடி வந்து ஆக்ஸ் அதை புடிச்சு கீழே தள்ளி விட்டுறதுகள், செம்ம அடி போட்டு அடிக்குதுங்க. இவனை இப்படி எல்லாம் தண்டிக்க கூடாது, நேரம் ஆதார் கிட்டே கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு ஆதார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஆதார் ஆதார்னு கத்துதுங்க. இதோட இந்த சீசன் முடியுதுங்க. அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆனோன்னு அடுத்த வாரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.